ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாப்புலரான ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு ஒரு 6 இயர்ஸாக அந்த சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த சேனல்லேருந்தே விடைபெறுற அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். பிகாஸ் சன் டிவி அண்ட் சன் நெட்ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஆங்கர் தான் ஆங்கர் அசார். இவங்க வந்து நியர்லி 6 இயர்ஸாக சன் நெட்ஒர்க்கில் ஆங்கராக இருக்காங்க, விஜய்வாக இருக்காங்க. அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா சன் மியூசிக், சன் டிவி, ஆதித்யா டிவி அண்ட் சன் லைஃப்னு பல ஷோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆங்கர் அசார் வந்துட்டு சன் மியூசிக்கில் நியர்லி 400+ லைவ் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா டிவிலையும் நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம சன் டிவியில் ரொம்ப வணக்கம் தமிழா அப்படின்னு சொன்னாலே நமக்கு முன்னாடி ஞாபகம் வர்றது நம்ம ஆங்கர் அசார் தான். பிகாஸ் அந்த அளவுக்கு அவரோட டைலாக்ஸ்லாம் இருக்கும், சூப்பர்பான ஒரு ஹோஸ்ட். சன் டிவியில் ஒரு ஆங்கர் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி வர்றது நமக்கு ஆங்கர் அசாரோடைய ஃபேஸ் தான். எஸ்டர்டே இவங்க வந்து சடனாக ஒரு ஷாக்கிங் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில். அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீல்ஸுமே அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட ஒர்க்கிங் ஜேர்னி, அந்த சன் டிவிக்கும் அவருக்கும் இருக்க கனெக்ஷனை. அது பார்க்கும்போதே கொஞ்சம் டச்சிங்காகவுமே இருந்துச்சு, ரொம்பவே ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஆல், எஸ் ஐ எம் அஃபிஷியலி அவுட் ஆஃப் சன் நெட்ஒர்க் ஃபார் மை நியூ வெஞ்சர் அண்ட் அப்கமிங்ஸ். வில் ஷியோர்லி மிஸ் சன் டிவி அண்ட் மை ஆடியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். விடை பெறுகிறேன் உங்கள் அசார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேப்ஷன் போட்டிருந்தாரு. அண்ட் அந்த கேப்ஷன் போட்டதுமே நிறைய பேர் வந்துட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்துச்சு. அதில் ஒரு சில கமெண்ட்டில் வந்து நானுமே பார்த்தேன், ஒருவேளை பிக் பாஸ் 6 போகிறீங்களோ, அதுதான் வந்துட்டு இதுலேருந்து குவிட் பண்ணுறதுக்கான ரீசனோ அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்குமே டவுட் வந்துச்சு, ஒருவேளை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட்ஸ், சீரியல்ஸ் ஏதாவது பண்ணுறாங்களான்னு. பட் சீரியல்ஸ்லாம் எதுவுமே பண்ணலையா. எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் பிக் ஸ்க்ரீனில் என்ட்ரி கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு கமெண்ட் பார்த்தேன், கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் பிக் ஸ்க்ரீன் என்ட்ரி அப்படின்னு இருந்துச்சு. அவருமே அதுக்கு வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ மேபி அதுவாக தான் இருக்கும், பிக் பாஸாக இருக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அவர் போகிறது அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எஸ்பெஷலி வணக்கம் தமிழா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் நியர்லி 700+ எபிசோட் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் சில சீரியல்ஸ்லையும் விஜய்வா கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக சித்தி 2 சீரியலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. நம்ம யாழினிக்கு பேராக வந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ்லாம். 6 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக அந்த மெசேஜ் கொடுத்துருந்தாரு. ஸோ எனிவேஸ் அவர் இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னா, இதை விட பெரிய அப்கமிங் வந்துட்டு வேறு ஏதோ பெருசாக அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் எடுத்துக்கலாம். அவருடைய அஃபிஷியல் அப்டேட்காக நம்மளும் வெயிட் பண்ணலாம். அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆக நம்ம சார்பாகவும் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.